ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னென்னா ரோகு ஃபிஷ்ஷு குழம்பு எப்படி செய்யணும், அதில் நிறைய முறை இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு முறை உங்களுக்கு காட்டித்தரேன் இப்படி செய்யணும்னு. என்ன, இப்போது கொஞ்சம் மீன், ஒரு முழு மீன் வாங்கினது, அதில் கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். முதல்ல ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல மீனில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. அப்புறம் குழம்பு இதில் ஜாஸ்தி ஆகிட்டுன்னா குழம்பு கம்மி பண்ணுங்கள். இது அப்புறம் இதை ஒவ்வொரு மீன்லேயும் படும்படியாக, அந்த மஞ்சையை ஒவ்வொரு மீன்லேயும் படும்படியாக இந்த மஞ்சள் எல்லா இடமும் தடவிக்கோங்க. அப்புறம் மஞ்சையும் உப்பும் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணி செய்கிறதுக்கு. நான் அந்த சட்டியில் நெய் பொரிச்சுட்டு அதே சட்டியிலே குழம்பு வைக்க போகிறேன். இது எனக்கு பிடிச்ச மீன் சட்டி. எனக்கு மண் சட்டி கலெக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது மீன் குழம்பு வைக்க நல்ல பறந்த அழகான சட்டி, எனக்கு பிடிச்ச சட்டி. இதே மாதிரி நீங்கள் மண் சட்டியில் வாங்கி குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் குழம்புக்கு முன்னாடி இந்த மீனை பொரிக்கணும் முதல்ல, அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊட்டுறேன். இதுக்கு லைட்டாக பொரித்து எடுக்கணும், அதுக்காக பொரிக்க போட்டுருக்கேன். நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றல, ஏன்னா இதே எண்ணெயில் தான் நான் அடுத்தனையும் குழம்பு வைக்கப்போகிறேன். அப்புறம் ரொம்ப எண்ணெய் ஆயிரும், அதனால் இந்த கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். லைட்டாக பொரித்து எடுத்தால் போதும். போடுறேன், இதே லைட்டாக பொறுத்து எடுக்கணும், ரொம்ப பொறுத்துக்கூடாது. போதும், நீங்கள் இதை அப்படியே எடுத்துடலாம். லைட்டாக தான் அந்த கலர் தான் மாறணும், பார்த்தீங்களா, அந்த கலர் தான் மாறணும், ரொம்ப பொரியக்கூடாது குழம்புக்கு. ரொம்ப ரொம்ப பொரியக்கூடாது, பார்த்தீங்களா, அந்த கலர் மட்டும்தான் மாறும். ஸோ அதே எண்ணெயில், பொரிச்ச எண்ணெயில் இந்த பூண்டு கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகு வெட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கணுன்னா உள்ளி தக்காளி, ஒரு உள்ளி, ஒரு உள்ளி வச்சு வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். இனி இது லைட்டாக கலர் மறைச்சி அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மீன்லேயும் போட்டிருக்கு, இதில் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம். மசாலா போடுறேன், அதில் மசாலா வத்தல் மிளகு பொடி போடலை, அதனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜாஸ்தி. கொஞ்சம் பெப்பர் போடணும், கொஞ்சம் வத்தல் மிளகு, இந்த ஜீரகப்பொடி, ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன், சாம்பார் பவுடர், சாம்பார் ஆச்சி சாம்பார் பவுடர். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிடலாம்.
பார்க்கலாம் எப்படி இருக்குங்க, எப்படி வதங்கி இருக்கு. ரொம்ப வதங்கலாம் இப்படி இருக்குது, நல்ல வதங்கும் இப்படிலாம் இது கொஞ்சம் கட்டியாக அந்த தக்காளி ரொம்ப பழுப்பில்ல, அதனால் வதங்குறதுன்னு டைம் எடுக்குது. ஆனால் கொதிக்கும் போது சரியாயிடும். மீன்லாம் போட்டு இது எங்கள் வீட்டில் வறுத்து அரைச்சு வெந்தயம் கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச பொடி மீனுக்குன்னே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறது அந்த பொடி இருக்கும். கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது கொதிச்ச உடனே இந்த மீனை எடுத்து போடணும். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இனி இந்த மீனை எடுத்து போகணும். நம்ம பொறிச்சு வச்சுக்கோனா மஞ்சள் உப்பு போட்டோம். அந்த மீன் இனி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் குழம்பு கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் அது வேக போகும்போது நீங்கள் அந்த கொஞ்சம் சட்டி அப்படி தூக்கி இப்படி இப்படி சுற்றி வச்சுட்டிங்கன்னா எல்லா மீனும் சமமாக வேகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் ரெடி ஆகிடும். ரோகு மீன் குழம்பு மீன் ரெடி ஆகிட்டு அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு சுற்றி அப்படியே மூடி வச்சுருக்கு. பார்த்தீங்களா, அது கொதிச்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுல அப்படியே அந்த குழம்பு வத்தம் அந்த சட்டியில் சூடு அப்படியே இருக்கும். இன்னும் இது வேக இந்த இன்னும் நல்லா வேகும் இந்த மீன். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வரட்டும். இருந்தால் போடணும், இல்லைன்னா டைம் கொத்தமல்லிக்காக போடணும்னு இல்லை, இருந்தால் போடுங்க. ரொம்ப உப்பு பார்க்கல, கரெக்டாக இருக்குது. உப்புலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செய்து பார்த்து எனக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு செய்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் எழுதுங்க. நான் இன்னொரு வீடியோ வித்தவுட் ஆயில் ஆயில் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் ஒரு மீன் கறி போட்டிருக்கேன், அதையும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து அதன்படி செய்யுங்க. வித்தவுட் ஆயில் தேங்காய் இல்லை ஒன்றுமே இல்லை, ரொம்ப டேஸ்டியான மீன் கறி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் மீன் பொறிச்ச எண்ணெய் இருந்தால் அதையும் நீங்கள் இதில் ஊற்றிட்டு திருப்பி ஒரு பாயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், இன்னும் கலராகவும் இருக்கும். அப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிடலாம். வேறே இந்த ரோகு பூச எப்படி குழம்பு வைக்கணும்னு இன்னும் நிறைய மெத்தேட் எனக்கு தெரியும். அதே நான் உங்களுக்கு வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ரோகு மீனாக கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு. இதை சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ஜோசியா.